அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்கிற குதிரை. இந்த வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்கிற குதிரை யார் அப்படின்னு கேட்டால், ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஜெயிக்கிற இடம். எந்த ஒரு மனிதனுக்கும் ஆறாம் இடத்துல ராகு இருந்தால் அது மிக நல்ல அமைப்பு. ஆறாம் இடத்துல ராகு இருந்து அந்த ராகு யோகியாகவோ, அந்த ராகு கர்ணநாதனாகவோ, அந்த ராகு தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிற வேளையில் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த நபருக்கு மிகவும் அவரே கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிக 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 நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் எதிரிகள் இவரை கண்டு அஞ்சுவார்கள். இப்போது ஆறாம் இடத்துல ராகு இருக்கிற ஒருத்தருக்கு ஆறாம் இடத்து அதிபதியுடைய அந்த ராகுடைய தசாபுத்தி நடக்குது. ராகு வந்து அவருக்கு யோகி, ராகு வந்து அவருக்கு கர்ணநாதன். இந்த அமைப்புடைய ஒரு நபருக்கு அந்த தசை நடக்கும் பொழுது, இவர் ஒரு தொழில் செய்கிறார் இருந்தால் எந்த தொழிலில் போய் இவர் கலந்துக்கிட்டாலும் இவருக்கு தான் வெற்றி. ஒரு ஏலம் கேட்க போனால் கூட இவர் கொடுக்குற கொட்டேஷன் தான் ஓகே ஆகும். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவார். எதிரிகள் இவரை கண்டு அஞ்சுவார்கள். இந்த காலகட்டத்தில் இவர் காலடி எடுத்து வைக்கின்ற அனைத்து துறைகளிலுமே ஜெயிக்கலாம். அப்போது ஆப்பனண்ட் இல்லாமல் அன்ன போஸ்ட் மாதிரி எதிரிகள் இவரை கண்டு அஞ்சுவார்கள் அப்படிங்கிற விஷயம். ஏன் அஞ்சுவாங்கன்னா பயம் கிடையாது, ஒதுங்கி போயிடுவாங்க அவ்வளோதான். ஏன்னா இவருக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது எதிரிகளுடைய அந்த யுக்தி இவர் முன் எடுபடாது. ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிற நபர்களுக்கு புறம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் அபரிதமாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் மாற்ற முடியாது. இது ஒரு நல்ல அமைப்பாக இருந்தாலும் அதாவது புறம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லது தான், அகம் சார்ந்த விஷயத்தை மட்டும்தான் பாதிப்பை கொடுக்கும். நோய் நொடி கடன் இதெல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் இருந்தாலுமே உடல் ரீதியான உபத்திரங்கள் வரும். ஆனால் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பார். எதில்? பணங்காசு விஷயத்தில். அப்போ எந்த துறையில் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாலும் சரி, ஒரு ஏதாவது ஒரு பந்தயத்தில் கலந்துக்கிட்டாலும் சரி, ஒரு வேலை வாய்ப்பு எடுக்கிறதாகட்டும் சரி, எந்த துறையிலும் இவர் கலந்து கொண்டால் இவருக்கு வெற்றி. அதை எந்த துறை வேணாலும் போட்டுக்கணும். எப்போ வெற்றி? ஆறாம் இடத்துல ராகு இருந்து ராகுடைய தசாபுத்தி நடக்கணும். அந்த ராகு இவருக்கு யோகியாக இருக்கணும். அந்த ராகு இவருக்கு கரணனாக இருக்கணும், கரணநாதனாக இருக்கணும். இப்படி இருந்தால் அந்த நபர் மிக பிரமாதமாக பணங்காசு அந்த காலகட்டத்தில் சம்பாதிப்பார். இவரிட போட்டி போட்டு யாரும் அந்த காலகட்டத்தில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். என்ன காரணம்? ஆறில் இருக்கக்கூடிய ராகு அவருக்கு இத்தனை வளங்களையும் நலங்களையும் தருகிறது. மாறாக அவரே யோகியாகவும் அவரே கர்ணநாதனாகவும் வந்து அவருடைய தசாபுத்தியே நடக்குது. அப்போது உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டமாக அந்த நபருக்கு ராகு தசை புத்தி கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இவை யாவும் பொது பலன்கள் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு உண்டு. ஆக வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்கிற குதிரை ஆறாம் இடத்தில் ராகு இருப்பவர்கள். மேற்சொன்ன அமைப்பில் ராகு இருந்தால் இவர்கள்தான் எப்பொழுதும் ஜெயிக்கிற குதிரை. இது பொது பலன்கள். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபாடுகள் உண்டு. நன்றி, வணக்கம்.